அன்பார்ந்த மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். கேள் பயில் முன்னேறு. மாணவர்களே, இன்றைய வகுப்பில் 7ஆம் வகுப்பு தமிழ் வழி கணித பாடத்தில் பருவம் 1 இயல் 2 அளவைகள் பயிற்சி 2 பயில்வோம். வாருங்கள். வினாயன் 1. படத்தில் உள்ள சாய் சதுரத்தின் பரப்பளவை காண்க. மாணவர்களே, படம் 1 குறிப்பிட்டுள்ள PQRS ஒரு சாய் சதுரம். இதன் மூலை விட்டங்கள் 16 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் ஆகும். தற்போது இதன் தீர்வை காண்போம். சாய் சதுரத்தின் மூலை விட்டங்கள் D1 = 16 சென்டிமீட்டர், D2 = 8 சென்டிமீட்டர், சாய் சதுரத்தின் பரப்பளவு ½ × D1 × D2 சதுர அலகுகள் = ½ × 16 × 8 = 64 சதுர சென்டிமீட்டர். மாணவர்களே, படம் 2 குறிப்பிட்டுள்ள PQRS ஒரு சாய் சதுரம். இதன் அடிப்பக்கம் அதாவது PQ 15 சென்டிமீட்டர், உயரம் 11 சென்டிமீட்டர் ஆகும். இதன் பரப்பளவை காண்போம். தீர்வு: சாய் சதுரத்தின் அடிப்பக்கம் B = 15 சென்டிமீட்டர், உயரம் H = 11 சென்டிமீட்டர், பரப்பளவு B × H = 15 × 11 = 165 சதுர சென்டிமீட்டர். வினாயன் 2. அடிப்பக்கம் 14 சென்டிமீட்டரும் உயரம் 9 சென்டிமீட்டரும் கொண்ட சாய் சதுரத்தின் பரப்பளவை காண்க. மாணவர்களே, இவ்வினாவிற்கு ஒரு சாய் சதுரம் மாதிரி படம் ஒன்றை வரைந்து கொள்ள வேண்டும். கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளை படத்தில் காட்டியுள்ளவாறு குறிக்கவும். தற்போது இதன் தீர்வை காண்போம். சாய் சதுரத்தின் அடிப்பக்கம் B = 14 சென்டிமீட்டர், உயரம் H = 9 சென்டிமீட்டர், பரப்பளவு B × H = 14 × 9 = 126 சதுர சென்டிமீட்டர். அடுத்ததாக மாணவர்களே, வினாயன் 3. விடுபட்ட விவரத்தினை காண்க. வரிசை எண் மூலைவிட்டம் D1, மூலைவிட்டம் D2, பரப்பளவு 1 19 சென்டிமீட்டர் 16 சென்டிமீட்டர் - 2 26 மீட்டர் - 468 சதுரமீட்டர் 3 - 12 மில்லிமீட்டர் 180 மில்லிமீட்டர். மாணவர்களே, இவ்வினாவிற்கான விடையை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்ட அளவுகள் குறிக்கப்பட்ட சாய் சதுர மாதிரி படங்களை வரைந்து கொள்ள வேண்டும். பின்னர் தீர்வை கண்டுபிடிக்க வேண்டும். தீர்வு: 1. சாய் சதுரத்தின் பரப்பளவு ½ × D1 × D2. D1 19 சென்டிமீட்டர், D2 16 சென்டிமீட்டர், பரப்பளவு ½ × 19 × 16 = 152 சதுர சென்டிமீட்டர். தீர்வு 2. சாய் சதுரத்தின் ஒரு மூலைவிட்டம் D1 = 26 மீட்டர், பரப்பளவு = 468 சதுரமீட்டர், ½ × D1 × D2 = 468 சதுரமீட்டர், ½ × D2 = 468 சதுரமீட்டர்.
26 பெருக்கல் டி 2 சமம் 468 பெருக்கல் 2 சமம் 936. டி 2 சமம் 936 வகுத்தல் 26 சமம் 936 பை 26 சமம் 36 மீட்டர். தீர்வு 3. சாய் சதுரத்தின் ஒரு மூலைவிட்டம் டி 2 சமம் 12 மில்லிமீட்டர், பரப்பளவு 180 சதுர மில்லிமீட்டர், அரை பெருக்கல் டி 1 பெருக்கல் டி 2 சமம் 180 சதுர மில்லிமீட்டர், அரை பெருக்கல் டி 1 பெருக்கல் 12 சமம் 180 சதுர மில்லிமீட்டர், டி 1 பெருக்கல் 12 சமம் 180 பெருக்கல் 2 சமம் 360, டி 1 சமம் 360 வகுத்தல் 12 சமம் 360 பை 12 சமம் 30 மில்லிமீட்டர். மாணவர்களே, கண்டுபிடித்த விடைகளின் விவரத்தினை அட்டவணைப்படுத்த வேண்டும். வரிசையன், மூலைவிட்டம் டி 1, மூலைவிட்டம் டி 2, பரப்பளவு 1 19 சென்டிமீட்டர், 16 சென்டிமீட்டர், 152 சதுர சென்டிமீட்டர். 2 26 மீட்டர், 36 மீட்டர், 468 சதுர மீட்டர், 30 மில்லிமீட்டர், 12 மில்லிமீட்டர், 180 சதுர மில்லிமீட்டர். மாணவர்களே, அடுத்ததாக வினா எண் 4. ஒரு சாய் சதுரத்தின் பரப்பளவு 100 சதுர சென்டிமீட்டர் மற்றும் ஒரு மூலைவிட்டத்தின் அளவு 8 சென்டிமீட்டர் எனில் மற்றொரு மூலைவிட்டத்தின் அளவை காண்க. மாணவர்களே, இவ்வினாவிற்கான விடையை காண்பதற்கு எளிதாக ஒரு சாய் சதுர மாதிரி படம் வரைந்து கொள்ள வேண்டும். அதில் வினாவில் குறிப்பிட்டுள்ள அளவுகளை குறித்து கொள்ள வேண்டும். பின்னர் தீர்வை காண்போம். தீர்வு: சாய் சதுரத்தின் பரப்பளவு சமம் அரை பெருக்கல் டி 1 பெருக்கல் டி 2 சமம் 100 சதுர சென்டிமீட்டர், ஒரு மூலைவிட்டம் டி 1 சமம் 8 சென்டிமீட்டர், அரை பெருக்கல் 8 பெருக்கல் டி 2 சமம் 100 சதுர சென்டிமீட்டர், 8 பெருக்கல் டி 2 சமம் 100 பெருக்கல் 2 சமம் 200, டி 2 சமம் 200 வகுத்தல் 8 சமம் 200 பை 8 சமம் 25 சென்டிமீட்டர். மற்றொரு மூலைவிட்டத்தின் அளவு அதாவது டி 2 சமம் 25 சென்டிமீட்டர். அடுத்ததாக வினா எண் 5. ஓர் இனிப்பு வகை சாய் சதுர வடிவில் உள்ளது. அதன் மூலைவிட்டங்கள் முறையே 4 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர். இனிப்பின் மேற்பரப்பு முழுவதும் மெல்லிய அலுமினிய தகட்டால் மூடப்பட வேண்டும். 100 சதுர சென்டிமீட்டர் ரூபாய் 7 வீதம் மொத்தம் 400 இனிப்புகளை அலுமினிய தகட்டால் மூட எவ்வளவு செலவாகும்? தீர்வு: சாய் சதுர இனிப்பின் மூலைவிட்டங்கள் டி 1 சமம் 4 சென்டிமீட்டர், டி 2 சமம் 5 சென்டிமீட்டர், பரப்பளவு சமம் அரை பெருக்கல் டி 1 பெருக்கல் டி 2 சமம் அரை பெருக்கல் 4 பெருக்கல் 5 சமம் 20 வகுத்தல் 2 சமம் 10 சதுர சென்டிமீட்டர். ஒரு இனிப்பின் பரப்பளவு 10 சதுர சென்டிமீட்டர், 400 இனிப்பின் பரப்பளவு 10 பெருக்கல் 400 சமம் 4000 சதுர சென்டிமீட்டர், 100 சதுர சென்டிமீட்டர் இனிப்பை மூட செலவு ரூபாய் 7, 4000 சதுர சென்டிமீட்டர் இனிப்பை மூட செலவு சமம் 7 பெருக்கல் 4000 பை 100 சமம்
ரூபாய் 280. 400 இனிப்புகளை அலுமினிய தகட்டால் மூட ரூபாய் 280 செலவாகும். அடுத்து மாணவர்களே, கொள்குறி வகை வினாக்கள், அதாவது ஆப்ஜெக்டிவ் டைப் க்வெஸ்சன்ஸ். வினா எண் 6. பக்கம் 4 சென்டிமீட்டர், உயரம் 3 சென்டிமீட்டர், அளவுகள் கொண்ட சாய் சதுரத்தின் பரப்பளவு. ஆப்ஷன் 1 7 சதுர சென்டிமீட்டர், 2 32 சதுர சென்டிமீட்டர், 3 12 சதுர சென்டிமீட்டர், 4 10 சதுர சென்டிமீட்டர். குறிப்பு: பரப்பு சமம் பி பெருக்கல் எச் சமம் 4 பெருக்கல் 3 சமம் 12 சதுர சென்டிமீட்டர். சரியான விடை ஆப்ஷன் 3 உள்ள 12 சதுர சென்டிமீட்டர் ஆகும். வினா எண் 7. 2 மூலைவிட்டங்களும் 8 சென்டிமீட்டர் அளவு கொண்ட சாய் சதுரத்தின் பரப்பளவு. ஆப்ஷன் 1 64 சதுர சென்டிமீட்டர், 2 32 சதுர சென்டிமீட்டர், 3 30 சதுர சென்டிமீட்டர், 4 16 சதுர சென்டிமீட்டர். குறிப்பு: சாய் சதுரத்தின் பரப்பளவு சமம் 1/2 × d1 × d2 சமம் 1/2 × 8 × 8 சமம் 32 சதுர சென்டிமீட்டர். சரியான விடை ஆப்ஷன் 2 உள்ள 32 சதுர சென்டிமீட்டர். வினா எண் 8. பரப்பளவு 128 சதுர சென்டிமீட்டர் மற்றும் 1 மூலைவிட்ட அளவு 32 சென்டிமீட்டர் கொண்ட சாய் சதுரத்தின் மற்றொரு மூலைவிட்ட அளவு. ஆப்ஷன் 1 12 சென்டிமீட்டர், 2 8 சென்டிமீட்டர், 3 4 சென்டிமீட்டர், 4 20 சென்டிமீட்டர். குறிப்பு: பரப்பளவு சமம் 1/2 × d1 × d2 சமம் 128 சதுர சென்டிமீட்டர். 1/2 × 32 × d2 சமம் 128 சதுர சென்டிமீட்டர். 32 × d2 சமம் 128 × 2 சமம் 256. d2 சமம் 256/32 சமம் 256/32 சமம் 8 சென்டிமீட்டர். சரியான விடை ஆப்ஷன் 2 உள்ள 8 சென்டிமீட்டர். வினா எண் 9. பரப்பளவு 96 சதுரமீட்டர் மற்றும் பக்க அளவு 24 மீட்டர் கொண்ட சாய் சதுரத்தின் உயரம். ஆப்ஷன் 1 8 மீட்டர், 2 10 மீட்டர், 3 2 மீட்டர், 4 4 மீட்டர். குறிப்பு: பரப்பளவு b/h சமம் 96 சதுரமீட்டர், b 24/h சமம் 96 சதுரமீட்டர், h சமம் 96/24 சமம் 4 மீட்டர். சரியான விடை ஆப்ஷன் 4 4 மீட்டர். வினா எண் 10. சாய் சதுரத்தின் மூலை விட்டங்களுக்கு இடையே உள்ள கோணம். ஆப்ஷன் 1 120 டிகிரி, 2 180 டிகிரி, 3 90 டிகிரி, 4 100 டிகிரி. சரியான விடை ஆப்ஷன் 3 உள்ள 90 டிகிரி. மாணவர்களே, மேற்காணும் பயிற்சி கணக்குகளை மீண்டும் போட்டு பாருங்கள், எளிதாகிவிடும். அடுத்த வகுப்பில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். மாணவர்களே, எங்கள் சேனலின் பாடங்கள் உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். எனவே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.